பொதுவாக பலருக்கும் பார்த்தோம் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே வந்து அதிகமாக தும்மல் வருது, கண் செவந்துடுது, அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சிலர் மயக்கம் வர மாதிரி இருக்குது எழுந்தனன்னா அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா காதிலிருந்து சீழ்வடையக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு காது வலி திடீர்னு இருக்கும். இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வந்து காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்டு இருக்கும். இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன பெரும்பாலும் ஏற்படக்கூடும், அதற்கான சிறப்பு சிகிச்சைகள் என்னென்ன இருக்குது, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் உதயகுமார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் வளர வளர சில பேருக்கு அந்த காது கேளாமை அப்படின்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டிசார்டர் வர ஆரம்பிக்கலாம். அப்போது பெற்றோர்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கணும், பெற்றோர்கள் என்ன பண்ணணும் குழந்தை வளர்ப்பில் இது சம்மந்தமாக? ஃப்ராங்காக பார்த்தீங்கன்னா டாக்டரோட கரெக்டாக கண்டுபிடிக்கிறது பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. குழந்தைங்களை பற்றி கிளியராக அவங்களுக்கு தெரியும், குழந்தை சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை, குழந்தைங்க வந்து இப்போ கூப்பிட்டா அட்டென்ஷன் இதுவாக இல்லை, டிவி கேட்கும் போது சவுண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு கேட்குறாங்க, ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நல்லா நோட்டீஸ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். ஸோ நமக்கு நல்ல ஹிஸ்ட்ரி கொடுக்குறதே பேரண்ட்ஸ் தான். அவங்க கொடுக்குறத வச்சு தான் நம்ம லீட் பண்ணிகிட்டே போக முடியும், நம்ம அடுத்த எப்படி ஸ்டெப் அப்ரோச் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் நினைப்பாங்க, நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்துருப்போம், குழந்தைக்கு வந்து பையனுக்கு வாய் பேச்சு வராது, காது கேட்கலை அப்படின்ட்டு. அப்போ என்ன ரீசன்னா காது கேட்காததுனால தான் அந்த பேச்சு வராதது. ஸோ இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ குழந்தை பிறந்த உடனே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே காது இயரிங் டெஸ்ட் நம்ம பண்ணிடுறோம், பண்ணிவிட்டு இயரிங் எவால்வேட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இயரிங் இம்பேர்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் திருப்பி குழந்தையை வர வச்சுட்டு மறுபடியும் அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நர்வ் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்குறோம். நர்வ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நர்வ் கரெக்டாக இல்லை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்பயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். காக்லியர் இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம் இல்லையா, சில பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் தேவைப்படும், சில பேருக்கு குழந்தைங்களுக்குனே ஸ்பெஷலைஸ்டு இயரிங் எய்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்து தெரப்பி கொடுக்கணும், தெரப்பி முக்கியமாக பேச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து ஒரு 5 வயசுக்கு முன்னாடியே பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கணும். இப்போ இதில் ஹியரிங் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கலாக வந்து இன்னமும் அது ஏற்றுக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அது அந்த நிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் உண்மைதான். அது இப்போது ஸ்பெக்ஸ் போடுற இருக்கிற மென்டாலிட்டி வந்து ஹியரிங் எய்ட் போடுறதுக்கு மென்டாலிட்டி யாருக்குமே கிடையாது. பட் இப்போ வந்து டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வந்துருச்சு. முன்னாடிலாம் நம்ம பார்த்துருப்போம், நான் குழந்தையாக இருக்கும் போதே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் எய்ட் பாக்ஸ் இருக்கும், அது ஒரு சட்டையில் வச்சுருப்பாங்க, பெரிய ஒயர் போய் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. டெக்னாலஜி வந்து வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் ஆஃப் இயரிங் எய்ட் வந்துருச்சு. உங்களுடைய நீடை பொறுத்து, நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து இயரிங் எய்ட்ஸ் இருக்குது. இன்னும் அதுலேயே வந்து ரீசார்ஜபிள் இயரிங் எய்ட்ஸ், ப்ளூடூத் வச்சு இயரிங் எய்ட்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ காதில் வெளியவே தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும், அந்த அளவுக்குலாம் வந்துருச்சு இப்போது.